புரட்சி வன்முறை இந்த ரெண்டும் எப்போதுமே ஒன்றாக இணைந்து தான் போகுமா? ரெவல்யூஷன் அண்ட் வயலன்ஸ். புரட்சி வன்முறை எப்பவுமே ஒன்றா இருக்குமா? ஒன்றா இருக்கவே முடியாது. வன்முறையில் என்ன புரட்சி இருக்குது? அநாதி காலத்துலேருந்து நடந்தே இருக்குது. முதல்லேருந்து வன்முறை நடந்தே இருக்கிறது தானே, அதில் என்ன புரட்சி இருக்குது? புரட்சின்னா புதுசாக எதுவும் நடக்கணும் தானே, அப்படி தானே? புரட்சி என்ன? புதுசாக ஏதோ ஒன்று நடக்கணும், அதுதான் புரட்சி. முதல்லேருந்து நடந்திருக்க பிரச்சனைக்கு புரட்சின்னு சொல்ல முடியுமா? வன்முறைன்றது இந்த காலத்து பிரச்சனை இல்லை. ரெண்டு பேர் மனிதன் எப்போ வந்தாங்களோ வன்முறை ஆரம்பிச்சிருச்சு, அப்படிதானே? ரெண்டு பேர் மனிதன் எப்போ வந்தாங்களோ வன்முறை ஆரம்பிச்சிருச்சு. அங்கே முதல்ல பேச்சில் ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் கையில் அடித்தாங்க, அதுக்கப்புறம் குச்சி எடுத்தாங்க, அதுக்கப்புறம் கல் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் பாம்பு எடுத்தாங்க, கன் எடுத்தாங்க, எல்லாம் எடுத்தாங்க. இப்போ அதே வன்முறை தானே. இதில் புரட்சி என்ன இருக்குது? வன்முறைக்கு புரட்சிக்கு சம்மந்தமே கிடையாது. வன்முறை புரட்சி நினைக்கிறவங்க, புரட்சின்னு என்ன அர்த்தமே புரியாத மக்கள் தான் வன்முறை புரட்சி நினச்சிக்கிறாங்க. புரட்சி நடத்தணும்னா இதுவரைக்கு மனிதனால் எது சாதிக்க முடியலையோ அது பண்ணாதானே புரட்சி. இதுவரைக்கு இவ்வளோ கோடி வருஷங்கள்லேருந்து இந்த பூமியில் மனிதன் வாழி வந்திருந்தாலே, ரெண்டு பேர் மனிதன் முழுமையாக சேர்ந்து வாழ முடியல. ரெண்டே ரெண்டு பேர், இவ்வளோ கோடி மக்கள் இருக்கிறாங்க, ரெண்டே ரெண்டு மனிதர் கம்ப்ளீட்டாக ரெண்டு பேரை சேர்ந்து வாழ முடியல. யாருனால இப்படி வாழ்னாங்கன்னா இது பெரிய புரட்சி, அதிசயமான புரட்சி. இப்படி 100 பேர் சேர்ந்து வாழ்னாங்கன்னா மாத்தான புரட்சி. இப்படி 1000 பேர் சேர்ந்து வாழ்னாங்கன்னா இது சொல்ல முடியாத புரட்சி. அந்த புரட்சி பண்ணணும்னு ஆசிரமத்தில் முயற்சி பண்ணியே இருக்கிறோம், அங்கே வந்துட்டோன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு படி எடுக்கிறோம், ஒரு ஒரு படி பின்னோக்கி எடுக்கிறோம், முன்னோக்கி எடுக்கிறோம், பின்னோக்கி எடுக்கிறோம், முன்னோக்கி எடுக்கிறோம், இப்படி இருக்கிறோம் நாம். ஆனால் புரட்சி பண்ணணும்னு முயற்சி நடந்திருக்குது. வன்முறையில் எங்கே புரட்சி இருக்குது? இது அநாதி காலத்துலேருந்து இருக்க பிரச்சனை, எல்லாரும் பார்த்துருக்க பிரச்சனை, அதில் எங்கே புரட்சி? புரட்சிக்கு வன்முறைக்கு சம்மந்தமே கிடையாது. நீ சரியில்லை, நான் தான் சரின்னு சொல்லிக்கிறது என்ன புரட்சி? எப்பவுமே பிரச்சனை தானே இது மனிதனுக்கு, புது பிரச்சனையா இது?